ஒரு கணவனுடைய கடமை மனைவியின் மீது என்ன? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன? கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள், அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல்தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யோசித்து பாருங்கள் மூமின்களை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அல்லாஹுடைய தூதரே, நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன், நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதை விட? ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவாள், கோபப்படுவாள்? முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அப்படி தெரியவில்லையா, அந்த மனைவியை புரியவில்லையா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்போது அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முனியை பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உதவ சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுபிலத் அலை. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு. இயற்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு. தீமைகளை, இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு. இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள், இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. எத்தனை பேர் இந்த துவா செஞ்சோம்? எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஆயாத்தாக்கணும்? இப்போ மீதி இருக்கவங்களெல்லாம் என்ன செய்வீங்க? இன்னொரு திருமணம் செய்வீங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்திலே முறையீடு. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மையை கற்றுக்கொடு, இந்த பெண்ணுடைய தீமையை கற்றுக்கொடு. அந்த பெண்ணிடத்தில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இரண்டும் இல்லாத பெண் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு மூமினான ஆணும் எந்த ஒரு மூமினான பெண்ணும் பிரிந்து விட வேண்டாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும். உன் மனைவி உன் மீது கோபப்படுகிறாளா, உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. உணவு அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா, உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதே இந்த காலத்திலே, அதை நினைத்து திருப்தி அடை. உன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம் உனக்காக வாழக்கூடிய பெண்ணாக மாறுகிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே உரை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் சில வெறுப்பை கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெறுப்பை பல நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான். குர்ஆன் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்கள். இரண்டாவது, உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது, முடியாது. எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது. நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க, கோடி கோடியா கொட்டுங்க, அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் கணவனுக்கு அது செய்யலையே தான் யோசிப்பார். அது பெண்ணுடைய இயற்கை குணம். எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டார். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கொடு. அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு, ஊட்டு. அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான். நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான்? அல்லாஹிடத்தில். அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி இடத்தில் நீ நடந்து கொள். அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான். உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது.